ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரியல் சிங்கப்பேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கல் தியரியை பற்றி, அதாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஸ்கல் தியரியை யூஸ் பண்ணி எப்படி வந்து பேபி ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம 2 டேஸ்க்கு முன்னாடி நப் தியரி வந்து டீட்டெயிலாக போட்டிருந்தோம். ஸோ அதுவுமே வந்து சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்கக்கூடியது ஸ்கல், அதாவது ஸ்கல்னா குழந்தையோட மண்டை ஓடு வந்து தலை இருக்குல்ல, அந்த ஷேப்பு வந்து நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எப்படி இருக்குது அதை வச்சு நம்ம ஜெண்டர் ப்ரிடிக்ஷன் பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல் தியரி அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க, அஃபீஷியலானது தான். இதில் 3 டைப் இருக்குதுங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டை நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. எனக்கு வந்து அக்கா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எனக்கு அவ்வளோ தெளிவாக இல்லை, நீங்கள் வீடியோவில் சொல்கிற மாதிரி அவ்வளோ கிளியராக தெரிய மாட்டேங்குது, எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, நான் அதுக்கு தான் 3 ட்ரிக்கு சொல்கிறேன். இன்றைக்கி 3 ட்ரிக்கில் உங்களுக்கு எந்த பொசிஷன் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட்டில் தெளிவாக தெரியுது நீங்களே பாருங்கள், அந்த இடத்த வச்சு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிக்கலாம், சரிங்களா? ஏன்னா கண்டிப்பாக 3 தெரிஞ்சாலும் ஓகே தான், ரொம்ப சந்தோஷம். 2 தெரிஞ்சாலும் பாருங்கள், இல்லை 1 தான் எனக்கு தெரியும், இப்போ நான் சொல்ல போகிற டிப்ஸில் 3ல் 1 தான் தெரியுதுனாலும் ஓகே தான், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த இமேஜை வந்து நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம நெற்றியிலேருந்து மூக்கு வரைக்கும், சரிங்களா, ஸ்ட்ரைட்டாக ஒரே கோடு மாதிரி வருது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அப்படின்னா அது கேர்ள் பேபி. அதே தான் கொஞ்சம் ஏற்றி கீழே இறக்கி வர மாதிரி, சரிங்களா? செகண்ட் இமேஜை வந்து பார்த்துக்கோங்க, இது வந்து பாய் பேபி. ஏன் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வருது கோடு அப்படின்னா அதை கேர்ள் பேபின்னு மென்ஷன் பண்ணுறாங்க, கொஞ்சம் வளைஞ்சு வந்தது அப்படின்னா அது பாய் பேபின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்துடலாம். இதுதான், இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தையோட ஷேப் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேரலலாக 2 கோடுமே உங்களுக்கு பேரலலாக, அதாவது உங்களுக்கு இந்த சைடும் இந்த சைடும் தலை வந்து பார்த்திங்கன்னா மூக்குக்கு இந்த பக்கமும் இந்த பக்கம் காது கிட்ட வர கோடு ரெண்டுமே தலை பக்கம் ஒரே கோடாக வருது அப்படின்னா அது பாய் பேபி. 1 கோடு நேராகவும் 1 கோடு கொஞ்சம் சாய்வாக வருது அப்படின்னா அது கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இமேஜை பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இதெல்லாம் நம்ம எந்த மாதம் ஸ்கேனில் பார்க்கலாம் அப்படின்ற டவுட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு இருக்கும். நீங்கள் 4வது மாதம் என்டி ஸ்கேனில் இருந்து 5th மந்த்து 7th மந்த்து 9th மந்த் வரையும் பார்க்கலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் எந்த இதில் வந்து பேபியோட ஃபுல் பிக்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு சிலருக்கு 4 மாதம் கொடுப்பாங்க, ஒரு சிலருக்கு 5 மாதம், ஒரு சிலருக்கு 7 மாதத்தில் கூட கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் ஒரு பேபிக்கு 7 மாதம் இருந்துச்சு. ஒரு பேபிக்கு நம்ம 5 மந்த் அனாமலி ஸ்கேன்லேயே எனக்கு ஃபுல் பிக்சர் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த ஸ்கேனில் வந்து நல்லா கிளியராக தெரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா கரெக்டாக இந்த மாதத்தில் தான் பார்க்கணுன்னு கிடையாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் குழந்தையோட தலை வந்து இவங்க சொன்ன மாதிரி ஒன்று கோணலாக இருக்க போது இல்லைன்னா நேராக இருக்க போது, அதெல்லாம் எந்த விதமான மாற்றமும் வராது, சரிங்களா? இப்போது நம்ம அதுதான் நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வந்து திருப்பி வந்து இப்போ நான் சொன்னதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, எந்த மாதம் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுவாங்க, அக்கா எந்த மாதத்தில் பார்க்கணும், நீங்கள் எந்த மாதம் வேணாலும் எடுத்துக்கலாம் சிஸ்டர்ஸ். ஆனால் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற தலை ஓடு மட்டும் கரெக்டாக தெரிஞ்சால் போதும், மற்றபடி அதுக்கு கீழே கை கால் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து மண்டை ஓட்டு பகுதி ஸ்கல்த்தி என்ன தலையில் 3 டிஃப்ரென்ஸ் அதை வச்சு பேபி ஜெண்டை பிடிக் பண்ணுறாங்க, அவ்வளோதானே. ஸோ நீங்கள் தலையில் மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த கோடு நெற்றியிலேருந்து மூக்கு வரைக்கும் அது தெரிஞ்சாலும் ஓகே தான். இப்போ செகண்ட், இந்த பேரலாக இருக்கிறது அன்பேரலல், இதையுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். 3வது வந்து பார்த்தீங்கன்னா தலை நல்லா ரவுண்டாக இருக்குங்க, அதாவது நல்லா ரவுண்டாக இருக்கும், எந்த விதமான கோடுமே இருக்கக்கூடாது. நம்ம நெற்றியிலேருந்து கீழே பின்மண்டை வரைக்கும் ரவுண்டாக இருந்துச்சுன்னா அதை கேர்ள் பேபின்னு சொல்கிறாங்க. அதே தான் அந்த பாய் பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்டு ஷேப்பு வராதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா மேலே எனக்கு அதற்கான இமேஜ் வந்து கிடைக்கல, அதனால தான் நான் உங்களுக்கு இப்படி ஷோ பண்ணுறேன். அந்த இமேஜ் வந்துருச்சுன்னா நான் உங்களுக்கு அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் கூட நான் அதை உங்களுக்கு போட்டு விட்றேன். பின்மண்டையிலேருந்து இப்படி நேராக இமேஜ் வந்து எப்படி வரும்னா வளையாமல் நல்லா நேராக அழகாக ரவுண்டாக லட்டு மாதிரி கோடு வந்துச்சுன்னா அது வந்து கேர்ள் பேபி. கோண கோணையாக இருக்குது, வளைஞ்சு வளைஞ்சு வருதுன்னா அதை பாய் பேபின்னு சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக வந்து ஸ்கல்த்தி என்ன, இந்த 3 தாங்க, இந்த 3 வச்சு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நிறைய பேருக்கு அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக தெரியலைன்னு சொல்கிறாங்க, அதனால தான் ரொம்ப மெயினான இந்த 2 இமேஜை மட்டும் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஏன்னா நெற்றியிலேருந்து மூக்கு வரைக்கும் கண்டிப்பாக எல்லாருமே அந்த இமேஜ் வந்து அனாமலி ஸ்கேனில் இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இந்த 2 இமேஜை நான் ஷோ பண்ணியிருக்கேன். அந்த ரவுண்டு ஷேப் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கிறது இல்லை, ஏன்னா எனக்கே கரெக்டாக எனக்கு தெரியல அந்த இது, சரிங்களா? ஸோ என்னோடதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கல்தியரி இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ரொம்ப லைவாகவே அடுத்த வீடியோ வந்து ப்ரூஃபோடு நான் வந்து உங்களுக்கு போடுறேன்.
இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம், சயின்டிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, எப்படி வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்றதான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில், உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து கண்டிப்பாக லைவாக என்னோடய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கரெக்டாக ஸ்கல் தியரி வந்து என்னோடய ரெண்டு குழந்தைக்கும் பாய் அண்ட் கேர்ள் பேபிக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கிளாரிட்டியாக இருக்கும், சரிங்களா? ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நம்ம உடனே கொண்டே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனே கொண்டே வரும். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.